இந்த பெட்ரோல் விலை ஏறிட்டே போகுது, இதை எப்படி கணக்கு பண்றாங்கன்னு தெரியலையே. வேணும்னா சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? கண்டிப்பாண்ணே, சொல்லுங்கண்ணே. இங்க இருக்கீங்க. பெட்ரோலுங்கிறது எதுல இருந்து உற்பத்தி பண்றாங்கன்னா, கச்சா எண்ணெய், அதுல இருந்துதான் பெட்ரோலே எடுக்கிறாங்க. இந்த கச்சா எண்ணெய்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இந்த அரபு நாடுகள் எல்லாம் அதிகம் பூமி கடியில தோணுனா கச்சா எண்ணெய் கிடைச்சிரும். நம்ம நாட்டுல அது கொஞ்சம் கம்மி தான். இந்த அரபு நாட்டுல அது கச்சா எண்ணெய் வந்து அதிகமா நம்ம தோண்டி எடுக்கிறப்ப அதை எடுத்து அதை சுத்திகரிப்பு பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறதா பெட்ரோலு, டீசலு, மண்ணெண்ணெய், இதெல்லாமே அதுலேருந்து வர்றது. அதே க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய விலை வந்து ஒரு பீப்பாய் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுவாங்க. இங்கிலீஷில் அது பேரல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு பீப்பாய்ங்கிறது 159 லிட்டர் கச்சா எண்ணெய் அதுக்குள்ளே இருக்கும். ஒரு பீப்பாயில், ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய்னா 159 லிட்டர். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ விலை எப்படி நிர்ணயம் பண்ணுவாங்கன்னா, அமெரிக்கன் டாலரில் தான் நிர்ணயம் பண்ணுவாங்க. 62.84 டாலர் வந்து இன்னைக்கு தேதிக்கு ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயோட விலை. இப்போ இந்திய மதிப்பு படி இன்னைக்கு தேதிக்கு ஒரு டாலருக்கு 72.55 ரூபா வருது. அது நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 4500 ரூபா அப்படிங்கிறது வந்து நிற்கும். எது? ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய். அப்போ ஒரு லிட்டர் கச்சா எண்ணெய் விலை எவ்வளவு? 159 ஆல் அதை வகுத்தோம்னா ஒரு லிட்டர் கச்சா எண்ணெய் கிடச்சிரும். இது 28 ரூபா சொச்சோம், 28 ரூபா ஒரு 70 காசு வருது தோராயமா அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ நமக்கு ஒரு லிட்டர் கச்சா எண்ணெய் விலை தெரிஞ்சிருச்சு. இந்த ஒரு லிட்டர் கச்சா எண்ணெய் அப்படியே நம்ம இப்போ வண்டியில் ஊற்றுறோம்னா ஓடாது. அதை தான் நம்ம சுத்திகரிப்பு பண்ணி பெட்ரோலா டீசலா அப்படி மாற்றணும். அதை சுத்திகரிப்பு பண்ணுறதுக்கு, ஒரு லிட்டர் சுத்திகரிப்பு பண்ணுறதுக்கு 3.84 ரூபா ஆகுதாம்யா பெட்ரோலுக்கு. டீசலுக்கு வந்து 4 ரூபா சொச்சம் வந்து ஆகுது. இப்போ இதை கூட்டி பார்த்தோம்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் தயாரிக்கிறதுக்கு 32 ரூபா ஆகுது அப்படிங்கிறது கணக்கு. இப்போ இந்த 32 ரூபாயிலிருந்து தான் வரிகள் போட்டு பெட்ரோலுடைய விலை கூடுதலாக நமக்கு இப்போ விற்கிற 90 ரூபா கிட்ட வந்து நிற்கிது. இப்போ எப்படி இது வருது அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்ப்போம். இப்போ இந்த 32 ரூபா பெட்ரோல் விலை பெட்ரோல் பம்புக்கெலாம் அனுப்புறதுக்கு தயாராக இருக்குது, யார்கிட்ட? எண்ணெய் நிறுவனங்கள்கிட்ட. இதில் மத்திய அரசு அதனுடைய வரியை போடுறாங்க. எவ்வளவு? 32.98 ரூபா வந்து மத்திய அரசு வரி இது மேலே போடுறாங்க. ஏற்கனவே ஒரு 32 ரூபா பெட்ரோல் விலை, 32.98 ரூபா வந்து நம்ம வரியாக போடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த பெட்ரோல் பம்ப்பு டீலர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட தான் நம்ம எங்கள் கம்பெனின்னு வைங்களேன், எங்கள் கிட்ட தான் வந்து வாங்குறிய போடுறிய, எங்களுக்கு ஒரு லிட்டருக்கு 3.67 ரூபா இல்லை ஒரு 3.50 ரூபா 3-லிருந்து 4 ரூபா வரைக்கும் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கும், டீசலுக்கு வந்து ஒரு 2 ரூபாயிலேருந்து 4 ரூபாய்க்குள்ளே ஏதோ ஒரு விலையும் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து மாநில அரசு வரி. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 69 ரூபா வரும். மாநில அரசு வரியை சேர்க்காம டீலருக்கு மட்டும் கொடுக்கறது 69 ரூபா வருதா? அதோட மாநில அரசு தங்களுடைய வரியை போடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மாநில அரசு எப்படி வரி விதிக்கிறாங்கன்னா, இப்போ வந்து மாநில அரசுக்கு வர்றதுக்கு முன்னாடி 69 ரூபா அப்படிங்கிறது பெட்ரோலுடைய விலையாக இருக்குன்னா அதில் 15%, 69 ரூபாயில் ஒரு 15%னா ஒரு 10 ரூபா கிட்ட வருதுன்னு வைங்களேன். அந்த 10 ரூபாயை வச்சுக்கிட்டு கூட்டல் ஒரு லிட்டருக்கு 13.02 ரூபாங்கிறது எப்பயுமே நிர்ணயம். இந்த 15%ங்கிறது மாறலாம், எந்த காலத்திலயுமே மாறக்கூடியது. ஏன்னா நமக்கு வந்து இன்னைக்கு 69 ரூபாய்க்கு வந்து கிடைக்குது, அடுத்து வந்து 60 ரூபாய்க்கு வரலாம், இன்னொரு நாள் 70 ரூபா ஆகலாம். அதுல வந்து 15%ங்கிறது 10 ரூபா 9 ரூபான்னு மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த 13.02 ரூபாங்கிறது என்னைக்குமே நிர்ணயம். அதோட சேர்த்து இந்த 69 ரூபாயோட 15%, 13.02 ரூபாயும் சேர்த்து கூட்டினோம்னா 91 ரூபா இல்லை 92 ரூபா 90 ரூபா அப்படின்னு வந்து நிற்கிதியா. இப்படித்தான் பெட்ரோல் விலை வந்து நிர்ணயிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் மாறுறது காரணம், ஒவ்வொரு நாளும் கச்சா எண்ணெயுடைய விலை வந்து மேலே மாறிக்கிட்டே இருக்கும், அது ஒரு காரணமாக இருக்கும். டீலர் கொடுக்குற கமிஷன் மாறும், சுத்திகரிப்புக்காகிற செலவு மாறும். இப்படி ஒவ்வொரு மாற்றமும் நடக்கிறதுனால நமக்கு வந்து 1 ரூபா கூடுறது, 50 காசு கூடுறதுன்னு கூடிக்கிட்டு குறைஞ்சிக்கிட்டுமா இருக்கு. இதுதான் பெட்ரோல் விலை கணக்கிடும் முறை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டேனே. இதனாலதான் பெட்ரோல் விலை இப்ப 90 ரூபாய்க்கு மேல போய்கிட்டு இருக்கா? அவ்வளவுதாயா? இப்ப வந்து அண்ணே சுருக்கமா உங்களுக்கு என்ன ஏது அப்படிங்கிற இவ்வளவு நேரம் சொன்னதை சொல்றேன், கேளுங்க. முத ஒரு லிட்டர் கச்சா எண்ணெயுடைய விலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து அது சுத்திகரிப்புக்காகிற செலவு, அடுத்து மத்திய அரசு விதிக்கிற வரி, அப்புறம் அந்த டீலருக்கு கொடுக்குற கமிஷனு, அடுத்து மாநில அரசு விதிக்கிற வரி, இவ்வளவுதாயா? இந்த 5 மட்டும் கூட்டினோம்னா பெட்ரோலுடைய ஒரு நாளைக்கு என்னங்கிறது தெரிஞ்சு போயிடும். அவ்வளவுதாயா? ஓ, இப்போதானே தெளிவாக புரியுது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படித்தான் விஷயம். ஆனால் திடீர்னு நம்மகிட்ட வந்து இப்போ இந்த வரியெல்லாம் குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம், நாட்டுக்கு வந்து காசு பலத்தை மேம்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டால் நமக்கு ஒன்றுமே தெரியாது. இதை நம்ம எப்படி படித்தோம்? நியூஸ் பேப்பர் வாசிக்கிறோம், இன்டர்நெட்டில் படிக்கிறோம். பெட்ரோல் விலை எப்படி கணக்கிடப்படுகிறதுன்னு போட்டால் தெளிவாக அதிலே அவங்க எழுதியிருக்காக போட்டிருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சவங்கள்கிட்ட சொல்ல போகிறோம். அப்படித்தான்
நம்ம வந்துட்டு பொருளாதார மேதை கிடையாதுல, நாட்டுக்கு எப்படி எல்லாம் காசு பெருக்குறதுங்கிறத அது அவங்க பாத்துக்கிடுவா. நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத அவங்களுக்குலாம் நம்ம இந்த விஷயத்தை எடுத்து சொல்ல வேண்டியது நம்ம கடமை, அதை நம்ம செய்யறோம். சரிதானே? கண்டிப்பானே, நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நான் இதை எல்லாத்துக்குமே போய் சொல்லிடுறேன். ஓகேவா? ரைட்யா.